கர்நாடக மாநிலம் தர்வாடில் இந்திய தகவல் தொழில்நுட்ப வளாகத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுபோன்ற கல்வி நிறுவனங்கள் இளைஞர்களை தலைமை பொறுப்பை ஏற்கும் வகையில் உருவாக்குவதுடன் கணினித்துறை, தரவுகள் பகுப்பாய்வு, செயற்கை நுண்ணறிவு, நானோ தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்ப துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள உதவும் என்றார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை ஆய்வு மற்றும் புதியவற்றை கண்டுபிடிக்கும் வகையில் கல்வியை அளிக்கும் என்றார். நான்காவது தொழில் புரட்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ये कैंपस विद्यार्थियों को अच्छी तकनीकी शिक्षा प्रदान करेगा और उनके जीवन को एक नई दिशा देगा। ये विद्यार्थी जो भविष्य में देश विदेश के अनेक संस्थाओं और कंपनियों में अपनी सेवाएं प्रदान करेंगे तो इस इंस्टीट्यूशन का नाम और भी प्रतिष्ठित होगा। मुझे बताया गया है कि ट्रिपल आईटी धारवाड की आधारशिला प्रधानमंत्री नरेंद्र मोदी द्वारा 2019 में रखी गई थी। ये संस्था आप इंस्टीट्यूट ऑफ नेशनल इम्पोर्टेंस की क्षेत्र श्रेणी में शामिल है। भारत और कर्नाटका सरकार तथा अन्य स्टेक होल्डर्स को इस सफल प्रयास के लिए मैं बहुत बहुत बधाई देती हूँ। देवियों और स्वजनों, முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு ஹூபாலி தர்வாட் நகராட்சி சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் ஒடியா குடும்பத்தைச் சேர்ந்த சாதாரண பெண்ணான தமக்கு ஹூபாலி தர்வாட் மக்கள் பாராட்டு அளிப்பது பெருமையாக உள்ளதாக கூறினார். மூன்று நாள் பயணமாக கர்நாடக மாநிலத்திற்கு நேற்று சென்ற அவர் மைசூரில் சாமுண்டி மலை உச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தசரா விழாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் தாவத் சந்த் கெலாட், முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.